நிறையா செலிபிரிட்டிஸ் இந்த ஒரு லாக்டவுனை தன்னுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு லாக்டவுனை கூட யோகா, ஏரோபெட்டிக் எக்ஸசைஸ், ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இன்னும் நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இந்த வகையில் நம்ம கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்ட் கீழே வி கான்ட் கண்ட்ரோல் வாட் அவுட் சைட், நம்ம உள்ளார நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கான புதிய வழியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுதான் யோகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுடே பிகின் மை 40 days ஆஃப் ஐசோக்ரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஜேர்னிக்கு நம்ம எல்லாத்தையும் இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ராஸ்பரிட்டியாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக ஒரு பொட்டன்சியல் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கைட் பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வித்யுராமன் எப்படி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. இப்போ அவங்க இன்ஸ்டா பேஜில் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டே கான்ஃபிடண்ட் வித் ஆக்சுவல் கான்ஃபிடண்ட். பலரும் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா எப்படி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா, என் மேலே வச்சிருந்த கான்ஃபிடண்ட்னால தான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன். டெய்லி 6 times ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதே டைமில் பேலன்ஸ்டாக டயட் எடுத்துப்பேன், என்னோட ஹேபிட் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி இவங்க யோகாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ யோகா டஸ் நாட் டேக் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு தாங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எதுவுமே நமக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க.